எனக்கு மட்டும் ஏன் இப்படி? இவனுக்கு மட்டும் எப்படி இப்படி? டே கார்த்தி, நீ குடுத்து வச்சவண்டா. ஏங்கா? இல்ல, ஓ ரெண்டாவது கல்யாணத்துக்கு உன் மொத பொண்டாட்டிய உனக்கு நலங்கு வைக்கிறா பாரு. அக்கா, அது ரெண்டாவது இல்லக்கா, மூணாவது. என்ன? உளறிட்டியடா ஓட்டவாயா. ஏண்டா? என்னென்ன சொல்றீங்க? அதாவது ரெண்டாவது ஒண்ணு நடந்திருந்தா அப்படின்னு ஜோசியக்காரன் சொன்னானா? அது நடக்கலன்னு நாமெல்லாம் சொன்னோமா? அதுக்கப்புறம் ரெண்டாவது நடக்கலாம் அப்படின்னு அவன் சொன்னானா? அந்த ரெண்டாவது நடக்க கூடாதுன்னு நாமெல்லாம் சொன்னோமா? அப்போ ரெண்டாவது நடக்கலாம்னு சொன்னத நாம நடக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு தானே இப்ப கார்த்திக் மரத்துக்கு தாலி கட்டுறாரு. தெரியலையே. அப்புறம் இது மூணாவது தானே? ஒரு கோர்வே வருது இல்ல? அதாவது தங்கச்சி, நான் வேணா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கவா? ஐயோ சாமி, போதும்பா. நீ ஏற்கனவே சொன்னதே புரியல. இதுல நீ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சா அதையே வேற மாதிரி சொல்லுவ. வேணா? வேணாமா? கண்டிப்பா வேணா. நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். இதுக்கு மேல இங்க இருந்தோம் நம்ம வாயே நம்மள வில்லன் ஆக்கிடும். இங்க இருந்து கிளம்புறதுதான் நமக்கு நல்லது. ஹலோ, துபாயா? ஆமாமா, சொல்லுங்க சொல்லுங்க. அந்த துபாய் ஷேக்காடா? முடிச்சிருவோம். லூசு லூசு லூசு. ஹே விடு, அவர் அப்படிதான் எதையும் ஜாலியா எடுத்துக்குவாரு. வா, போய் நலங்க வை, பார்த்து வை. ஆமா மாமா, நீங்க தான் எதையுமே சீரியஸா எடுத்துப்பீங்களே. உங்களுக்கு எப்படி எல்லாத்தையுமே ஜாலியா எடுத்துக்கிற ஒருத்தர் ஃப்ரெண்டா இருக்காரு. எல்லாம் என் தலைவலி. ஏன் சுந்தரி, உண்மையிலேயே உனக்கு அம்பிட்டு தைரியம் இருக்கா? ஏன் நெசமா, நீ மட்டுமா தனியாவா சென்னையில இருந்த? ஏண்டி அப்படி கேக்குறவ? என்னைய பார்த்தா உனக்கு தைரிய சலி மாட்டுக்க தெரியலையா? தெரியுது. ஆனா நீ இம்பட்டு தைரிய சலின்னு இம்பட்டுனால எனக்கு தெரியாம போச்சே. லந்து குடுக்கறியா? இல்ல சுந்தரி, நெசமாலுமே கேக்குற. நீ ஹாஸ்டல்ல தங்கி இருந்தன்னு சொல்ற, ஹாஸ்டல்ல போய் எப்படி கண்டுபிடிச்ச? ஹாஸ்டல்ல தங்கி இருந்தா பேஸ்ட், பிரஷ், சோப்பு, பக்கெட் அப்படின்ட்டு நிறைய வேணும்னு என் கூட படிக்கிற பிள்ளைக சொல்லிருக்காக. அதெல்லாம் எங்கெண்டு போய் தேடி வாங்கின? உனக்கு நம்ம ஊருக்குள்ள இருக்க கடை கண்ணிக்கு போறப்பவே உங்க ஆத்தா எழுதி கொடுத்த சிட்டையில பாதிய விட்டுட்டு வந்துருவ. நீயா போய் கடை கண்ணிய தேடி வாங்கினியா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குப்பா. நான் தனியெல்லாம் தங்கல, என்னைய 10-15 பேர் சேர்ந்து கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ஹாஸ்டலா பார்த்து தங்க வச்சாங்க. அப்புறம் ஒரு 20-30 பேர் போய் பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 40-50 பேர்கிட்ட போய் அன்னைக்கு ஆத்தா போதும் தா, தெரியாம கேட்டுட்ட. கட்டு, நீ பூவ கட்டு. ஹலோ, சொல்லுடி. ஆஹா, ரெண்டு இங்க உட்காந்துருக்கா? அப்ப ரெண்டையும் குட்டைய குழப்பி ரெண்டாம் கல்யாணத்தை பத்தி பேசிட வேண்டிதான். அப்படியா? சுந்தரி, ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க சொல்லுங்க. சுந்தரி, நெசமாவே உன் வீட்டுக்காரருக்கு ரெண்டாம் கல்யாணம் நடக்கலையா? ஒரு நிமிஷம் இருடி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகேடி.
என்ன கேட்டிங்க? சுந்தரி கிட்ட கேட்டேன். எனக்கும் காது இருக்குது, அதுல நீங்க சொல்றதெல்லாம் நல்லா கேக்கும். அங்க பேசுறத கேளு, இங்க பேசுறத எதுக்கு கேக்குற? சுந்தரி உண்மையா சொல்லு, உங்க வீட்டுக்காரருக்கு ரெண்டாம் கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா? நீங்க வேற என்ன, ஊருக்கே தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கோம். அதான பார்த்தேன், இந்த கட்டம் கந்தசாமி கணிச்சது எப்படி தப்பா போயிரும்? ஐயோ, இந்த ஓட்ட வாய் வேற பாத்துக்கிட்டு இருக்காளே, இவ ஊர் பூரா போய் சொல்லிருவாளே, இப்ப என்ன பண்றது? நீங்க வேற என்ன, இந்த பாப்பாவுக்கு மட்டுமா தெரியும், ஊருக்கே தெரியும். அதான பார்த்தேன், அது எப்படி என்கிட்ட போய் சொல்லும்னு இப்ப சொல்லு. ஆமா, மாமாக்கு முதல் கல்யாணமா சுந்தரி பண்ணி வச்சமா? ஆமா. ரெண்டாவது அழகா ஒரு பொண்ண பார்த்து அத பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா, அதையும் கட்டி வச்சமா? அது என் கட்டத்துல இருக்கு. மூணாவதா செகப்பா ஒரு பொண்ண பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா, அதையும் கட்டி வச்சமா? இது நம்ம பார்த்த கட்டத்துல இல்லையே. நாலாவதா ஒசரமா ஒரு பொண்ண பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா, அதையும் கட்டி வச்சமா? அஞ்சாவதா என்ன எந்திரிச்சு புட்டீங்க, உட்காந்து மிச்ச கதையும் கேட்டு போங்க. உங்க ரெண்டு பேத்துக்கு என்னைய பார்த்தா என்ன நக்கலா தெரியுதா? உங்களுக்கு மட்டும் எங்களை பார்த்தா எப்படி இருக்கான்? என் புருஷன் எப்படிப்பட்ட ஆளுண்டு எங்களுக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே தெரியும். வந்துட்டாரு கட்டத்தை தூக்கிக்கிட்டு. கட்டமா குட்டமா போங்க நாங்கிட்டு. கரெக்ட் சுந்தரி. சிரிங்க, நல்ல சிரிங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை தெரியத்தான் போகுது, அன்னைக்கு ஊரே உங்களை பார்த்து சிரிக்க போகுது. நீங்க முச்சந்தியில உட்காந்து ஒப்பாரி வைக்க போறீங்க, நான் மட்டும் தனியா உட்காந்து கலகல கலகலன்னு சிரிக்க போறேன். கல்யாணம் பண்ணது எங்கிறத கண்டு பிடிக்கல, நான் கட்டம் கந்தசாமி இல்ல. இல்லடா செல்லம், அனுபவிமா நோடா, எனக்கு மட்டும் என்ன ஆசையா, உன்னை விட்டுட்டு இருக்கணும்னு. நிச்சயமா நாளைக்கு வந்துடுவேன், நாளைக்கு மட்டும் நான் வரலன்னா நீ என்னடான்னு கேளு. பேசுறமா? என்னடா நீதான மச்சா, என்னடான்னு கேட்க சொன்ன? போன்ல சொல்லிட்டு இருந்தான்டா. ஓ ஓஹோ, எங்க சாமி பிரசாதம் சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். எதுக்கா இங்க வந்த மச்சான்? எனக்கு முக்கியமான ஒரு டவுட், அதை கேட்க தான்டா வந்தேன். என்ன டவுட்? இல்ல மச்சா, கல்யாணம் வாழை மரத்தோடனா ஃபர்ஸ்ட் நைட்டு ஆலை மரத்தோடையா? சொல்லு மச்சா. ஏன்னா அள்ளி அணைக்க வாக்கா இருக்காது பாரு, அதான் கேட்டேன்.